டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள், விரசமான செய்திகள் அடங்கிய ஈவேரா புத்தகத்தை விநியோகித்த பள்ளி, அறங்காவலர் பதவி அலங்கார பதவி, நீதிமன்றத்தில் அரசு வாதம், தேவ சகாயத்திற்கு புனிதர் பட்டம் வழங்குகிறது வாட்டிகன், இந்துத்துவம் ISIS சித்தாந்தத்தை போன்றது சல்மான் குர்ஷித், திட்டமிட்ட துஷ் பிரச்சாரத்தால் தாமதமானது கோவாக்சின் அங்கீகாரம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராம வெங்கடாத்ரி. வணக்கம் திரு ராம வெங்கடாத்ரி. வணக்கம் நவநீத். திருப்பூர்ல ரொம்ப புகழ்பெற்ற அரசு மாநகராட்சி பள்ளி ஜெய் பாபா என்ற பள்ளி, தேசிய பல தேசிய விருதுகள்லாம் கூட பெற்ற பள்ளி தான் அது. இங்கே நேற்றுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு 2000 புத்தகங்கள், அது என்ன புத்தகம்னு பார்த்தேன்னா பெண் ஏன் அடிமையானால், அதை எழுதியவர் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த புத்தகங்கள் 2000 காப்பீஸ் வந்து இந்த ஸ்கூலில் வந்து இறங்கியிருக்கு. இதை இந்த செய்தி கேட்டவுடனே அங்கே இருக்கிற பாஜக நிர்வாகிகள்லாம் போய் ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை போய் க்வெஸ்சன் பண்ணுறாங்க, இது எப்படி வந்திருக்கு, 2000 பிரதிகள் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. இந்த புத்தகத்தை பற்றி நமக்கு தெரியும், இது வந்து ரொம்ப ஒரு மோசமான பெண்களை அதாவது கீழ்த்தரமாக சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த புத்தகம் 2000 காப்பி அந்த ஸ்கூலில் வந்து இறங்கியிருக்கு. அது என்னென்னு விசாரித்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் ஸ்டெல்லான்றவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் லைப்ரரிக்காக புக்ஸு வந்து கேட்டிருந்தோம், டொனேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதுக்காக வந்தது அப்படின்றது. சரி, கரெக்டு, நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க, பப்ளிக்லேருந்து கேட்டிருக்கீங்க, புஸ்தகம் வந்து கொடுங்க, நன்கொடையாக கொடுங்கன்ட்டு. பட் அதுக்குன்னு ஒரு புஸ்தகம் 2000 பிரதியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். ஸ்டெல்லான்னு சொன்னீங்க இல்லையா, அதில் பெயர் சொல்லும் விளக்கம், ஸ்டெல்லா என்பது யார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக குறிவைத்து ஹிந்து பெண்களை தாக்கக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கிறது. பாராட்டுகிறோம் பாஜகவை, சரியான நேரத்தில் அதை முறியடித்திருக்கிறார்கள் அந்த முயற்சியை. இந்த ஈவேரா என்பதே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கரும்புள்ளி. எப்படி சந்திரனில் வந்து ஒரு கரும்புள்ளி என்று சொல்வார்கள், அதே போல் பல பல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புனிதர்களும் வள்ளலார் போன்ற மகான்களும் வாழ்ந்து பிறந்த இந்த பூமியிலே, அந்த தமிழக வரலாற்றிலே ஈவேரா என்பது ஒரு கருப்பு புள்ளி. அவர்கள் அத்தனை பேர் செய்த அந்த ஒரு பெரிய ஆன்மீக பணி, ஆன்மீ நேய பணி, அதற்கிடையில் இப்படிப்பட்ட ஒரு கரும்புள்ளி வந்து வந்து சேர்ந்திருக்கிறது. பாருங்க, உலகத்தில் யாராவது ஒருத்தர் தான் வளர்த்த மகளை கல்யாணம் பண்ணுவாங்களா? அப்படிப்பட்ட அசிங்கமான ஆள், அதை பற்றி சொல்லும் போதே நம்ம வாயை கழுவணும் அந்த பேரை சொன்னாவே. அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான ஆள். அவர் எழுதியது எல்லாம் ஆபாசம், பேசியதெல்லாம் ஆபாசம், செய்ததும் ஆபாசம். அப்படிப்பட்ட ஒரு ஆபாசமான பிறவி, அப்படிப்பட்ட ஒரு ஆபாச களஞ்சியத்தினுடைய தொகுப்பையும் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் எந்தளவுக்கு ஒரு கேவலமான செயலை செய்திருக்கிறார்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். ஈவேரா பற்றி பலமுறை நாம் பேசியிருக்கிறோம். பெண்களை கேவலமாக நினைத்தவர், பெண்களை போகப்பொருளாக சொன்னவர், அவரும் அவருடைய மனைவியாரும், அதாவது அவருடைய வளர்ப்பு மகளாக இருந்து மனைவியான மனைவியாரும் ஒன்றாக வரும்போது அவர் செருப்பு போடாமல் வர வேண்டும் என்று நிரூபித்து கட்டாயப்படுத்தியவர். இதை அவரே எழுதியிருக்கிறார், இதெல்லாம் ஆணைமூத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றி நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதே இயக்கத்தை சேர்ந்த ஆணைமுத்து அவர்களால் எல்லாமே வந்து இது டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, எதுவுமே வந்து பொய் கிடையாது. அதே போல் இந்த துணி விலை ஏன் ஏறியது என்று கேட்டபோது பள்ளனும் பள்ளச்சியும் பள்ளச்சி ரவிக்கை போட்டதால் இந்த மாதிரி துணி விலை ஏறியது என்று அசிங்கமாக பேசியவர். இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த புத்தகத்திலே கூட மிக அருவறுப்பு, அதாவது அந்த மாதவிடாய் பற்றிய குறிப்புகளாக இருக்கிறதா சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு மட்டரகமான கீழ்த்தரமான ரசனை உள்ள ஒருத்தருடைய அந்த தகவல்களை தொகுத்து புத்தகமாக போட்டதை அந்த பள்ளி நிர்வாகம் பெண்களுக்கு கொடுப்பதற்காக எடுத்து வைத்திருக்கிறது என்றால் அதே வந்து ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த இவங்களே இந்த அளவுக்கு மட்டரகமான ரசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அவங்க பேர் என்ன, ஸ்டெல்லாவா, பள்ளி நூலகத்துக்காக இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து ஆர்டர் பண்ணணும். அப்போ ஈவே ராமசாமி நாயக்கர் போட்ட இந்த புத்தகம் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களே, இதே போல் நாங்கள் சில புத்தகம் வச்சுருக்கோம்,
புத்தகம் இருக்கிறது, பஜார்ல இருக்கு. பைபிளிலே உள்ள ஆபாசங்கள் என்று புத்தகம் இருக்கிறது. நீங்க கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வல்காரிட்டி இன் பைபிள் என்று போட்டால் சும்மா நூற்றுக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் படிக்கவும் முடியாது, படித்தாவும் அவ்வளோ கேவலமாக இருக்கிறது. எப்படி கன்னிமேரி குழந்தை பெற்றாள் அப்படின்னு ஆரம்பித்து அங்கேருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆக இதையெல்லாம் ஒரு புத்தகமாக போட்டால் அந்த பெண்கள் அந்த அங்குள்ள குழந்தைகள் ஞான தெளிவு பெறுவதற்காக லைப்ரரியில் கொண்டு போய் இதை வாங்கி வைப்பீர்களா? இது நம்ம கேள்வி. அல்லது இன்னொரு கேள்வி கேட்குறோம், இதே ராமசாமி நாயக்கர் கிறிஸ்துவ மதத்தை பற்றி பல விஷயங்களை பேசியிருக்கிறார், எந்த அளவுக்கு ஏமாற்றுகிறார்கள், பித்தலாட்டக்காரர்கள் என்று ஈவே ராமசாமி நாயக்கர் கிறிஸ்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார். அதை ஒரு புத்தகமாக போட்டு கொடுத்தால், புத்தகமும் இருக்கிறது, அந்த புத்தகத்தை கொடுத்தால் லைப்ரரியில் வாங்கி வைப்பீர்களா இல்லை எல்லா பெண்களுக்கும் விநியோகிப்பீர்களா? ஆக இவருடைய நோக்கம் என்னவென்றால், இந்து மதத்தை பற்றி கேவலமாக தரக்குறைவாக ஈவே ராமசாமி நாயக்கர் பேசிய அந்த புத்தகத்தை பெண்கள் மத்தியிலே கொடுத்து பெண்கள் டார்கெட். அந்த பெண்கள் நம்ம நாட்டில் பார்த்தோன்னா இன்றைக்கும் நம்முடைய கலாச்சாரத்தை கட்டிக்காக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். ஆக அந்த பெண் குழந்தைகள் மனதிலே ஹிந்து மத துவேஷத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லது ஹிந்து மதத்தை பற்றி ஒரு அவதூறு ஏற்படுத்த வேண்டும், ஒரு மட்டமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா, முதல்ல வந்து ஐயோ நான் ஹிந்துவாக இருக்கிறதே கேவலம் என்ற எண்ணத்தை அவர்கள் மனசில் முதல்ல ஏற்படுத்தணும். இது பண்ணியாச்சுன்னா உனக்கு முதல் சக்ஸஸ், ரெண்டாவது ஈஸியாக மதம் மாற்றிடலாம், செகண்ட் ஈஸி. இது அவங்களுடைய பிளான். ஆகவே இது மதமாற்றத்து கூடாரமாக அந்த பள்ளிக்கூடம் பயன்படுத்துவதற்காக ஒரு முதல் முயற்சி அவர் ஆரம்பித்திருக்கிறார். இப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த கிறிஸ்துவ மதமாற்றம் என்பது பல்வேறு கட்டங்களில் செய்வார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்களாக நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்படிலாம் பண்ணுவாங்கிறது பொதுவாக வந்து ஒரு வழக்கமாக செய்யக்கூடிய நடைமுறை என்று ஒரு கதை சொல்வார்கள். அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ரிப்புக்காக கூப்பிட்டு போவாங்க. இது வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா, ஒரு முறை இல்லை, எல்லா கிறிஸ்துவ ஸ்கூலும் அநேகமாக இதை பண்ணியிருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த குழந்தைகளை மட்டும் கூட்டி கொண்டு அறியா குழந்தைகள் இல்லையா, கூட்டி கொண்டு போவார்கள். ஏதோ ஒரு ட்ரிப்பு மாறி போவாங்க, போயிட்டு அந்த வீட்டிலே அனுப்பிச்சிடுவாங்க, ஏதோ ட்ரிப்பு தானே கூப்பிட்டு போகிறாங்க, நம்மளும் நினைப்போம் நம்ம குழந்தை ட்ரிப்புக்கு போயிருக்கு, ஏதோ ஒரு இதுக்கு போகுது, போயிட்டு வரட்டும் சொல்லி காசு கொடுத்து அனுப்புவோம். ஆனால் அவர்கள் நோக்கம் என்ன பாருங்கள், அதில் கூட வந்து இப்படி மதமாற்றம் பண்ணுறது இவ்வளோ தெளிவாக இருக்குங்க பாருங்கள். பஸ்ஸு போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல நின்றுடும், டிரைவர் உடனே அந்த இதை சாவி திருப்பார், ட்ருக்கு அப்படி நிற்கும். உடனே அங்கே இருக்கிற கன்னியாஸ்திரி ஏந்து எல்லாம் உங்களுக்கு யார் யார் வேலு உங்கள் வீட்டில் என்ன சாமி கும்பிடுவீங்க, முருகர் கும்பிடுவோம், கண்ணமுடி முருகா முருகான்னு சொல்லு, அப்படி ஒவ்வொரு குழந்தையாக கூப்பிட்டு நீ கண்ணமுடி உன் சாமி கூப்பிடு, உனக்கு சாமிகிட்ட ப்ரே பண்ணு என்று சொல்லுவார்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் பஸ்ஸு கிளம்பவே கிளம்பாது, அப்படியே நடு ரோட்டில் நின்றுருக்கும். ஐயோ என்னாச்சோ தெரியலையே, குழந்தைகளை பயம் வந்துடும், நம்ம வீட்டை விட்டு வந்தாச்சு போக வேண்டிய இடத்துக்கு போகலை, நடுக்காட்டில் இருக்கோ இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியலையே என்று ஒரு பய உணர்வு, ஒரு பேனிக் சுச்சுவேஷனை அந்த கன்னியாஸ்திரி அந்த குழந்தைகள் மத்தியில் ஏற்படுத்துவாங்க. இப்போ என்ன பண்ணலாம், சரி எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடி லார்ட் ஜீசஸ் சேவஸ் என்று எல்லாம் ப்ரே பண்ணுங்கள், ஓ ஜீசஸ் என்று ப்ரே பண்ணுங்கள், எல்லோரும் ஒரு தடவை ப்ரே பண்ணுங்கள், பஸ்ஸு கிளம்புதா பார்க்கலாம், எல்லாம் கண்ணை மூடி ஒரு தடவை ப்ரே பண்ணுவோன்னே பஸ்ஸு கிளம்பிடும். பார்த்தீங்களா, ஜீசஸ் இஸ் த ஒன்லி லார்ட், முருகர் கடவுள் இல்லை, பிள்ளையார் கடவுள் இல்லை, ராமர் கடவுள் இல்லை, கிருஷ்ணர் இவங்கெல்லாம் சைத்தான்கள். ஆகவே உண்மையான கடவுள் யார், லார்ட் ஜீசஸ் என்று அந்த அறியாத மனதிலே ஒரு போலி நாடகத்தை உண்டாக்கி அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவார்கள். ஒவ்வொரு அக்கேஷனையும் மதமாற்றத்துக்கு பயன்படுத்துவார்கள் இந்த கிறிஸ்துவர்கள். ஒரே ஒரு கிறிஸ்துவர் அவர் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பொசிஷனில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கிறிஸ்துவ மதமாற்றத்திற்காக பயன்படுத்துவார். அதுக்கு இது ஒரு உதாரணம். இவங்களுடைய உண்மையான முகம் ஒரு பக்கம் இருக்கும், போலி முகம் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்து அதிர்ந்து போவீங்க. ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் செய்திகள் சிந்தனைகளில். நாமளாக கேள்விப்பட்டிருக்கோம் பேடன் பவுல் என்று ஒருத்தர், அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நானே வந்து அவரை பெருமையாக நினச்சிருக்கேன். ஸ்கவுட் அதை ஆரம்பித்தவர், ஸ்கவுட்டை நான் ஸ்கூலில் இருக்கும்போது இருந்திருக்கேன். அந்த ஸ்கவுட்டை ஆரம்பித்தவர் பேடன் பவுல். அந்த ஸ்கவுட் கிளாஸில் பேடன் பவுலை பற்றி பிரமாதமாக பேசுவாங்க, தொண்டு செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இதெல்லாம் இந்த எண்ணத்தில் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக உலக அளாவிய ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தியவர் பேடன் பவுல். அப்படி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய உண்மையான வரலாற்றை படித்து பார்த்தால் அப்படி இப்படிப்பட்ட ஆளாக அவர் என்று ஆச்சரியப்பட வைக்கும். கொடூரமான மனிதர், ஜிம்பாப்வே என்ற நாட்டிற்கு இவர் அனுப்பப்படுகிறார், பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அவர்
இவருக்கு அங்கே என்ன டார்கெட்டு, எப்படியாவது அங்கே உள்ள பழங்குடி மக்களை மதமாற்ற வேண்டும். அவன் மதம் மாற மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறாரு, கொடூரமானவர்களோடு ஒரு அஞ்சாறு பேரை சித்திரவதை செய்து அவர்களை சாகடித்து மரத்தில் தொங்க விடுகிறார். அவன் அந்த வேதனை முகத்தில் தெரியும். அப்படிப்பட்ட அந்த மரத்தில் தொங்க விடப்பட்ட அந்த காட்சியை ஃபோட்டோ எடுத்து ஜிம்பாப்வே நாடு முழுக்க எல்லா பழங்குடி மக்களிடத்தையும் கொண்டு சேர்க்கிறார் அவர். அந்த ஃபோட்டோக்கு என்ன பேர்னா, த கிறிஸ்மஸ் ட்ரீ என்று பேர். அப்படி அந்த படத்துக்கு பேர் வைக்கிறார். அந்த படத்தை பிரபலப்படுத்தி இவர் ஜிம்பாப்வே மக்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி, வேறு வழி இல்லாத மதம் மாறாவிட்டால் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி கொன்று விடுவார்கள் என்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தி, அந்த அச்சத்தின் காரணமாக பல பேர் மதம் மாறுகிறார்கள். இதற்காக ஹி வாஸ் ரிவார்டட், த ரிவார்டட் பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அவர் தான் வேடன் போல் அவர் தான் ஸ்கவுட் ஆரம்பிக்கிறார். அப்போ இவருடைய இன்னொரு கோரமுகம் பாருங்கள். அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு கால ஸ்கவுட் என்பதை கூட அந்த வெள்ளைக்கார ஆட்சி காலம் தான் ஆரம்பித்தது. இது கூட ஒரு மீடியம் அந்த மதமாற்றத்துக்காக என்ற ஒரு யோசனை பண்ணி ஆரம்பிச்சிருக்கலாம், தெரியாது. ஆனால் அப்படி நடக்கலை. ஆனால் இப்படி கிறிஸ்துவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் பின்னணியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிக கோரமான முகம் இருக்கும். ஆகவே நம்ம எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு குழந்தையும் கிறிஸ்துவ பள்ளியில் சேர்க்கவே கூடாது. அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அப்படி இருந்தால் கூட அங்கே இதே போல் யாரோ கிறிஸ்துவ தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்றிருந்தால் என்றால் கவனிக்கணும். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்கணும். பொட்டு வைக்கிறாங்களா, பொட்டு இல்லாமல் போகிறாங்களா, பூ வைக்காமல் போகிறார்களா, அப்போ ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, இது கவனிக்கணும். ஸோ வி ஹாவ் டு சே நோ டு எனி ஸ்மால் ஆக்டிவிட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் அவர் என்விரான்மெண்ட், சரௌண்டிங்ஸ், குழந்தைகள், ஃபேமிலியில். இதை செஞ்சால் தான் சரிப்படுத்த முடியும். பாருங்கள், ஒரு சின்ன சின்ன ஒரு மாற்றத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை மாற்றிடுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து மதம் மாறணும்னு எதிர்பார்க்குறோம், மதம் மாறலையே, அவங்க ஹிந்து பேர் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்றால் பெயரளவில் மதம் மாறாமல் மனத்தளவில் கிறிஸ்துவுக்கு சாஃப்ட் கார்னர் உள்ளவர்களாக மாற்றிடுவாங்க. இது அவங்க பண்ணக்கூடிய ஒரு டார்கெட், பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி கிறிஸ்துவத்துக்கு சாதகமான மனநிலை மாறாவிட்டாலும் கூட, கிறிஸ்துவாக மதம் மாறாவிட்டாலும் கூட, ஹிந்து மதத்து மேலே ஒரு பிடிப்பு போயிடும். நம்ம நம்முடைய மூல்யல்கள் என்று என்ன இதெல்லாம் சொல்லுகிறோம், நம்முடைய வேல்யூஸ் என்று எதை சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து கேவலமாக துச்சமாக நினைக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டுவிடும். நம்ம உயர்வாசலக்கூடிய பண்பாட்டு அடிப்படை கூறுகள் அதெல்லாத்தையும் வந்து கேவலமாக நினைக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஈவேராவ ராமசாமி நாயக்கருடைய புத்தகம் கொடுத்தது. அப்படிப்பட்ட அடுத்த முயற்சி செய்வார்கள். மூன்றாவது என்ன செய்வார்கள், தங்களை பற்றி ஒரு உயர்வாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து, அட்லீஸ்ட் வந்து இவர் ரெண்டு இந்த ரெண்டுமே ஆகாமல் இருந்தால் கூட சரி, வாழ்நாள் முழுக்க வந்து அந்த கிறிஸ்துவ ஆர்கனைசேஷனுக்கு காசு கொடுப்போம். இப்படி பல்வேறு படித்தரங்களிலே ஏதாவது ஒரு நிலையை நோக்கி எந்த கோயிலையும் நகர்த்தி விடுவார்கள். ஒன்னா கிறிஸ்துவ மதம் மாற்றுவான், இல்லாட்டி சாப்ட் கிறிஸ்துவனா பேரளவில் ஹிந்துவாக இருப்பான், இல்லாவிட்டால் ஹிந்து மதத்தின் மேலே ஹிந்து கலாச்சாரம் மேலே பிடிப்பை நீக்கி விடுவார்கள். இல்லாவிட்டால் இது மூணுமே சக்ஸஸ் ஆகாட்டி கூட கடைசி வரைக்கும் கிறிஸ்துவனா நல்லவன்ப்பா, சர்வீஸ் பண்ணக்கூடியப்பான். ஸோ இது அவனுக்கு இது அவர்களில் சக்ஸஸ். இப்படித்தான் கிறிஸ்துவர்கள் எல்லா நிலைகளிலும் குழந்தைகளை மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலையை நோக்கி இப்போ ஒரு ஸ்டேஜ் போயாச்சும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ப்ராசஸ். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை முறியடிப்பதற்காக எல்லா வகையிலும் முயற்சி பண்ணணும். இந்த கிறிஸ்துவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தசம பாகம் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு வந்து சர்ச்சுக்கு கொடுக்கணும் டேக்ஸ். அதை வச்சு மதம் மாற்றுவாங்க. வெளிநாட்டிலும் வரக்கூடிய நன்கொடை இல்லாமல் இதுவும் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், கிறிஸ்துவர்கள் மட்டுமே வந்து பத்தில் ஒரு பாகம் வந்து லாபத்தில் கொடுக்கறது, தசம பாகம் என்று சொல்வார்கள். இந்த தசம பாகத்தை யாரெல்லாம் கொடுக்கிறார்கள் என்றால், ஆச்சி மசாலா வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துவும் தசம பாகம் கொடுக்கிறான் சர்ச்சுக்கு. கோல்கேட் டூத்பேஸ்ட் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துவும் தசம பாகம் கொடுக்கிறான் சர்ச்சுக்கு. ஆகவே சே நோ டு ஆல் கிறிஸ்டியன் ப்ராடக்ட்ஸ். இதை நம்ம கடைபிடிச்சாகும். நம்முடைய கலாச்சாரத்தின் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கிறிஸ்துவ மதம் உள்ள பூந்து நம்முடைய கலாச்சாரத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பர்த்டேக்கு கேக் வெட்டி நம்ம பண்ணுறோம். நம்ம நாட்டில் என்ன பழக்கம்னா, பிறந்த நாள் அன்றைக்கு நாமெல்லாம் வந்து மெழுகுவர்த்தி ஏற்ற மாட்டோம், விளக்கு ஏற்றுவோம். இங்கே விளக்கை அணைக்கிறோம் கிறிஸ்துவ மத தாக்கத்தினால், அது தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கு அது எந்த அளவுக்கு போயாச்சுன்னா, கடைசியாக வந்து கல்யாணம் நடந்தால் கூட சரி, கல்யாணம் நடந்து தாலி கட்டி முடித்த உடனே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அணைச்சி கேக் வெட்டுறாங்க. என்ன அபசகனம் பாருங்கள். வீட்டுக்கு விளக்கேற்று வந்த மருமகள் என்று சொல்வார்கள்.
விளக்கேற்றது ஒரு மங்களமான ஒரு சம்பவம். ஆனால் திருமணம் நடந்து முடிவுடனே அமங்கலமான ஒரு செயல் செய்கிறாங்க, கேக் வெட்டுறாங்க. இது எல்லா சமூகத்திலையும் எல்லா ஜாதியிலையும் எல்லா குடும்பம் எல்லா பழக்கத்திலையும் வந்தாச்சு. ஆக இப்போ கூட போன செய்திகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம், கர்நாடகாவில் இந்த கவுடா சமயத்தை சேர்ந்தவர்கள் இந்த பழக்கத்தை வந்து அந்த சமுதாயம் முழுக்க எல்லாத்துக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. யாரும் கல்யாணம் முடிஞ்சோடனே கேக் வெட்டக்கூடாது, மெழுகுவர்த்தி அனைத்து கேக் வெட்டக்கூடாது, இது வந்து ஒரு மட்டமான செயல் என்று அங்கே தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த சமுதாயத்தில் அந்த கம்யூனிட்டியுடைய ஒரு ரூல் மாதிரி போட்டிருக்காங்க, அதை வரவேற்கிறோம். இதே போல் இந்த கிறிஸ்துவ பழக்கங்களே நம்ம வீட்டில் புகை விடக்கூடாது. மம்மி டேடி அம்மா அப்பான்னு கூப்பிட்டு போயேன், இதில் போட டேடி சொல்லி போய் டே டேடு வந்தது, அப்புறம் இப்போ டே 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 ஸ்டைல் அது. ஆக நம்முடைய அப்பா அம்மாவை எப்படி கூப்பிடணும் அதிலிருந்து ஆரம்பித்து கிறிஸ்துவ பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சே நோ டு ஆல் கிறிஸ்டியன் ஹேபிட்ஸ். இப்படி எல்லா மட்டத்திலும் நாம் இந்த கிறிஸ்துவ கலாச்சாரத்துடைய தாக்கத்தை புறக்கணிக்க நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இது நம்முடைய கடமை, இதை செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் வரப்போகிறது. அந்த கிறிஸ்துமஸ் வந்தாவே ஒரு ஒரு இல்லாத ஒரு கோமாளி தாத்தா ஒரு தொப்பியை போட்டுன்னு ஊர் முழுக்க தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, கோமாளி மாதிரி தான் இருக்கும் அது இல்லையா. அந்த சிவப்பு கலர் குள்ளாவை போட்டுக்கிட்டு நம்ம குழந்தைங்களும் போய் போஸ்ட் கொடுக்கும். ஆகவே எந்த பள்ளிக்கூடத்துலையும் இந்த சிவப்பு கலர் அந்த தொப்பியை வந்து யாரும் நம்ம குழந்தைகளும் போடக்கூடாது. இந்து குழந்தைகள் அப்படிங்கிற போட முயற்சி செய்தால் கடுமையாக எதிர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கோமாளி கூத்துக்களை பள்ளிகளில் நடைபெறுவதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அது எல்லோரும் சேர்ந்து முனைந்தால் இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இந்த விழிப்புணர்வோடு ஒவ்வொரு இந்துவும் செயல்பட வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. அடுத்த செய்தி பார்த்தோன்னா நம்ம இந்து சமய அறநிலையத்துறை செய்தி, தொடர்ந்து பல குளறுபடிகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அறங்காவலர் நியமனம், அறங்காவலர் குழு நியமனம், நம்ம நிறைய இதை பற்றி பேசிட்டு வரோம். இப்போ இந்த அறங்காவலரை நியமிக்கிறதுல திருச்சியை சேர்ந்த வக்கீல் பாலாஜின்றவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அறங்காவலராக நியமிக்கிறோம் இல்லையா, அவருக்கு என்ன தகுதி, அவருக்கு என்ன சொத்து இருக்குது, அவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ், அந்த அப்ளிகேன் டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை வந்து வெப்சைட்டு இந்து சமய அறநிலையத்துறையோட வெப்சைட்டில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இதை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, இதனால் என்ன பாதிப்பு இருக்குது உங்களுக்கு, யாரும் எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பதிலுக்கு என்ன அவர் சொல்கிறாருன்னா, இது வந்து மக்களுடைய பணம், இது இந்த மக்கள் பணத்தை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுடைய பின்பலம் என்னன்னு தெரிய வேண்டும். ஏன்னா அவங்க மேலே ஏதாவது வழக்கு இருக்கா, அவங்க சரியாக கையாள வேணும், அவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதற்கு தமிழக அரசுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து அறங்காவலர் பதவின்றது ஒரு வந்து ஒரு கௌரவ பதவி தான், அது வந்து ஒரு அலங்கார பதவி தான், அதுக்குன்னு ஒரு ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட்லாம் கிடையாது. அதனால் இது வந்து இது என்ன தேர்தலாக இது, அவங்களுடைய வந்து அஃபிடவிட்லாம் வாங்கி அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அப்லோட் பண்ணுறதுக்கு இது அந்த மாதிரி கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு கௌரவ பதவி தான் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அவங்க சார்பாக சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக ஒரு பொய்யை கோர்ட்டிலே சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னால் இந்த அறங்காவலர் பதவி நியமனம் என்பது அப்ளிகேஷன் என்பது எப்போ ஆரம்பித்தது, தங்கம் உருக்கிறதுல ஆரம்பித்தது. நீங்கள் தங்கம் உருக்கலாமா கூடாதா என்ற கேள்வி வந்தபோது அந்த கோவிலுடைய தங்கத்தை உருக்கலாமா கூடாதா என்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, அறங்காவலருக்கு இருக்கிறது. அந்த ஈஓ என்பது யார்னா, அவர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், செயல்படுத்தக்கூடிய ஒருத்தர், முடிவெடுக்கக்கூடிய ஒரு அறங்காவலர். ஆகவே அறங்காவலர் முடிவு செய்யாமல் அந்த கோவிலுடைய நகையை நீ உருக்க முடியாது. பொதுவாக எல்லா கோவிலுக்கும் அப்படி ஒரு ஆர்டர் போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கோவிலுடைய ஏற்கனவே போன செய்திகளையும் நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு கோவிலுடைய ஓனர் யார்னா அந்த கோவிலுடைய ஐடால், அந்த கோவிலுடைய சீஃப் ஐடால், அந்த கோவிலுடைய தெய்வம் தான் அந்த கோவிலுடைய ஓனர், அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார்னா அந்த கோவிலுடைய அறங்காவலர். அப்போ அவர் தான் முடிவெடுக்க முடியவே தவிர இவர் யார் எடுக்க முடியாது. ஆகவே அதனால் தான் இந்த தீர்ப்பே வந்தது, இந்த தங்க ஊருக்கக்கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்தது. எதனாலனா அறங்காவலர் நியமனம் வரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அப்போ என்ன அர்த்தம்னா, தே கே நாட் டிசைட். அப்போ எப்படி அலங்கார பகுதி ஆக முடியும்? ஆகவே முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அறங்காவலர் பதவியை தலையாட்டக்கூடிய டம்மிகளை கொண்டு நிரப்பி நாங்கள் ஒரு அலங்கார பதவியாக மாற்றப்போகிறோம், இதுதான் எங்கள் திட்டம் என்பதை தங்கள் மனக்கிடக்கை உள்ள கிடக்கை எப்படி சொல்லியிருக்கிறார்கள், அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார்கள்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு திமுக கூட அப்படி இருக்கலாம். திமுகவுடைய பாரம்பரியத்தை இந்த எச்ஆர்எம்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் போல இருக்கிறது. எப்படி பார்க்குறோம்னா, இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறார்கிட்ட, அவரே ஒரு அலங்கார ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாலின் என்ற ஒரு பிம்பம், அவ்வளோதான். ஸ்டாலினை இயக்கக்கூடியவர்கள் யார்ன்ற அவர் இயங்க மாட்டார், பின்னால் இருந்து யாரோ ஒருத்தர் இயக்கி கொண்டிருப்பார்கள். அது பல பேர் என்று சொல்கிறார்கள். அவங்க குடும்பத்தை சேர்ந்து அவருடைய சபரீசன்லேருந்து ஆரம்பித்து, அதே போல் பல கிறிஸ்துவ இஸ்லாமிய ஒரு பெரிய ஒரு எவஞ்சலிஸ்ட் லாபியெல்லாம் சேர்ந்தான் அந்த திமுக இப்போ வழிநடத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஸ்டாலின் முடிவெடுக்கக்கூடிய நிலை இல்லை. தலையாட்டக்கூடிய ஒரு பொம்மை, ஃப்ரண்ட்டில் காட்டப்படக்கூடிய ஒரு பொம்மை, ஒரு அலங்கார பொருள் தான் என்று ஒரு கருத்து சொல்லிக் கொண்டிருக்க, அது உண்மை என்பது போல பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் திமுகவுடைய நிலை. ஆகவே திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை போன்ற ஒரு நிலையை, அதே போன்ற ஒரு சூழ்நிலையை இந்த எச்ஆர்எம்சியினுடைய அறங்காவலர் பதவியும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பின்னாலிருந்து இவர்கள் இயக்குவார்கள், அலங்கார பதவி என்ற பெயரில் அறங்காவலர் நியமிப்பார்கள். தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக எல்லாருமே எப்படி தானே, துரைமுருகன் இருக்கார், என்ன பொதுச் செயலாளர், ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் என்று வெளியே காட்சிப்படுத்தப்படுகிறார் துரைமுருகன். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், உதயநிதி இன்பநிதி அடுத்த ஏதாவது நிதி வந்தால் கூட எல்லாத்துக்கும் ட்ரௌசர் போட்டு விட்டுட்டு இருப்பார், எல்லா வேலையும் பண்ணுவார். ஆனால் பெயர் என்ன, பொதுச் செயலாளர். ஆகவே இவர்கள் திமுக கட்சியை பொறுத்தவரை எல்லாமே அலங்காரத்தில் இருப்பார்கள், பின்னால் யாரோ இயக்கி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட திமுகவுடைய அந்த பாரம்பரிய ஒரு அந்த வம்சத்தினுடைய தன்மையை எச்ஆர்எம்சியில் அதற்குள்ளே புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் முதல் விஷயம் எந்த கட்சி சார்பும் இல்லாதவராக இருக்கும் என்பதற்கான அஃபிடவிட் அங்கே இருக்கிறதா, முதல் அந்த விஷயம் இருக்கா பாருங்கள். அந்த அஃபிடேஷன் எங்கேயுமே இல்லையே. அப்போ கட்சி சேர்ந்தவர்களே உள்ளே சேர்க்க போகிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ரெண்டாவது, ஒரு கோயில் பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டவர் தவிர வேறு யாருமே அந்த கோயிலுக்கு அறவங்களால் வரக்கூடாதுங்க. இப்போ ஒரு கோயில், ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அந்த அம்மன் கோயிலோடு சம்பந்தப்பட்டவர் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு அறங்காவலால் வர முடியும். இப்போ இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, உதாரணத்துக்கு வச்சுக்குவாங்க. அப்போ ஒன்றா அந்த அம்மன் கோயில் பக்கத்தில் குடியிருக்கிறா இருக்கணும், அந்த அம்மன் கோயிலுக்கு தினசரி போகக்கூடியவராக இருக்கணும், அதனால் அந்த குடும்பத்திலேருந்து அவங்க அந்த அம்மன் கோயில் கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், அந்த அம்மன் கோயிலுடைய வரலாறு பற்றி தெரிஞ்சவராக இருக்கணும். அப்போ அந்த கோயிலோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையோடவர் யார் இருக்கிறாரோ அவர் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு அறங்காவலராக வர முடியும், அப்படிதான் இருக்க முடியும். அதுக்கு சம்மந்தமே இல்லாத எங்கேயோ விருத்தாச்சலத்தின் ஒருத்தர் இங்கே வந்து அம்மன் கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக, அங்கே திமுக அங்கே கிளை செயலாளர், மற்ற கோயிலுக்கு செட் ஆகலை, இந்த கோயிலில் போடுறோம் சொல்லி போட்டாங்கன்னா எப்படி இருப்பார் அவர், இந்த கோயிலை பற்றி ஒன்றுமே தெரியாதவருக்கு என்ன பிடிப்பு இருக்கும். ஆகவே அறங்காவலர் என்பது அந்த கோயில் சம்பந்தப்பட்டவராக மட்டும்தான் இருக்க முடியும், இப்படி தான் இருக்க முடியும். ஆகவே ஏதோ ஒரு ஒரு கட்சி ஆஃபீஸு, ஏதோ ஒரு இதுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு இது மாதிரி இப்படி அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணலாம் அனுப்ப முடியாது. ஆகவே கோர்ட் உடனடியாக தலையிட்டு இந்த அலங்காவர இந்த நியமனத்தையே தடை செய்யணும். ஏன்னா இதுவரைக்கும் ஏற்கனவே எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கா, அவனுக்கு அக்னாலஜிமெண்ட் கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அக்னாலஜிமெண்ட் வந்திருக்கா, இப்போ நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் அது யாருக்காவது தெரியுமா, யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்காக ரீசன் யாருக்காக தெரியுமா, ஏன் ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணது அதுக்கான காரணம் யாருக்காக தெரியுமா, எதுவுமே தெரியாது. நத்திங் இஸ் டிரான்ஸ்பரண்ட். அப்படி இருக்கும்போது இது நம்ம எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்படி கோடிக்கணக்கான சொத்து உள்ள கோயிலினுடைய நிர்வாகத்தில் முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறது இவ்வளோ ஒரு முக்கியமான போஸ்ட் இல்லையா? ஆகவே எத்தனை நகை இருக்குது, எத்தனை லேண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடியவர் தான். இல்லை, ஏற்கனவே நம்ம செய்திகள் சிந்தனையில் கூட இந்த கரூர் மாவட்டத்தில் அவங்க தன்னிச்சையாக வந்து அற பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின் பண்ணுறாங்கன்னு கூட இந்து முன்னணியிலேருந்து ஒரு கண்ணனமும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆகவே இதை தடை செய்யப்பட வேண்டும். நீதிமன்றம் வந்து தலையிட்டு சூமோட்டாக வந்து தடை முதல்ல தடைப்படணும், இது பண்ணக்கூடாது என்று சொல்லணும். ஒன்று, ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த அறங்காவல் நியமனம் என்பதே வந்து அரசு வந்து செயல்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன சிலபஸ் இருக்கணும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் செமஸ்டரில் என்னென்ன சாப்டர் இருக்கணும், எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வைக்கணும் என்பதை திமுக வந்து கிளை நிர்வாகி போய் அங்கே போய் ஒரு அவரெல்லாம் அப்ளிகேஷன் சும்மா போடுறாங்க, அவர் போய் ஒன்றே போட்டால் நடக்குமா அது? அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து யார் இருக்கணும் என்பதற்கான ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் எப்படிப்பட்ட சிலபஸ் இருக்கணும்னு முடிவு செய்யக்கூடிய தகுதி அது அந்த ப்ரொஃபஸராக இருக்கணும், அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்கணும். ஆகவே இந்த கோயில் அறங்காவலரை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் மேலே உள்ள அந்த புனியத்துவத்தை காப்பாற்றக்கூடியவராக, கோயிலை பற்றி தெரிந்தவராக, அது ஈடுபாடு உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். மற்றவங்க யாரும் உள்ளே வரவே கூடாது.
ஆகவே தடுக்கப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும். உடனடியாக என்ன பண்ணோம், இதை பேன் பண்ணோம். செகண்ட், ஏற்கனவே நம்ம சொன்னோம், எல்லா ஹிந்து அமைப்புகள், ஹிந்து ஆன்மீக பெரியோர்கள், ஹிந்து மடங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு அமைப்பிலும் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்போ தர்மரக்ஷன் சமிதி ஒருத்தர் வரட்டும், ஹிந்து முன்னணி ஒருத்தர் வரட்டும், விஸ்வந்து பரிஷத் அவங்க ஒருத்தர் ஆள் அனுப்பட்டும், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஒரு கமிட்டி அரசு அமைக்கட்டும். அது ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வரட்டும், அவர்கள் சேர்ந்து முடிவு செய்து இந்த அறங்காவலருக்கு எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் வேணும், ஒவ்வொரு கோயிலுக்கும் யார் வந்து இது பண்ணணும், அறங்காவலர் வர முடியும், அதுக்கு என்ன கண்டிஷன் வைக்கலாம், எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ், இல்லை அவங்க முடிவு பண்ணட்டும். ஆகவே இப்படி நடந்தால் மட்டுமே அது சரியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு அறங்காவலர் நியமனமாக இருக்கும். இல்லாவிட்டால் இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ ஆன்மீக பெரியோர்கள் கட்டி காத்த கோயிலை கொள்ளையடிக்க வந்த ஒரு குறுக்கு வழியில் வரக்கூடிய திமுகவுடைய முயற்சியாக தான் இது பார்க்கப்படுகிறது. அதனால் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக ஹிந்து அமைப்புகள், விஹெச்பியாக இருக்கலாம், விஸ்வந்து பரிஷத்தாக இருக்கலாம், ஹிந்து மனிதனாக இருக்கலாம், ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி இந்த அறங்காவலர் நியமனம் நடக்க விடாமல் தடுக்கணும், பெரிய முயற்சி எடுக்கணும். இது தடுக்கப்பட வேண்டும், சரியான முறையில் எல்லா ஹிந்து அமைப்புகளும் சேர்ந்து இந்த அறங்காவலர் நியமனம் நடக்க வேண்டும். அது ஒன்று தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸான வர்ற நீலகண்டம் பிள்ளை மலையாளி, ஒரு பிற்காலத்தில் தேவசகாயம் பிள்ளை அப்படின்னு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின பிறகு அவர் பெயரை மாற்றிக்கொண்டார். அதாவது லாசரஸ்ன்றது இங்கிலீஷ் பெயர், அது தேவசகாயம் பிள்ளை அப்படின்னு சொல்லி தமிழில் தழுவி வந்தது. அவர் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் பரப்புவதற்கு ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவர் அவர் தான். அவருக்கு இப்போ சமீபத்தில் போப்பாண்டவர் வேட்டிக்கனில் அவருக்கு வந்து செயின்ட்ஹுட், அதாவது வந்து புனிதர் அப்படின்ற பட்டம் வழங்க போகிறாரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கிறிஸ்துவ மதம் என்பதே வந்து இப்படிப்பட்ட ஒரு மாயாஜால வித்தைகளை மட்டுமே நம்பி இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. மிராக்கிள், அதாவது ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பதில் மட்டும்தான் அதுக்கு நம்பிக்கை. அந்த அற்புதம் என்பது வந்து உண்மையிலே அற்புதம் இல்லை, பல ஜோடிக்கப்பட்டவை பொய்யானவை, ஒரு கதை, கட்டுக்கதை என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட கட்டுக்கதையை மட்டுமே நம்பி அமைக்கப்பட்ட ஒரு மதம் என்று சொன்னால் கிறிஸ்துவம் என்று தெளிவாக சொல்ல முடியும். சில பேர் அற்புதமும் பண்ணியிருக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்பார், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நீரில் தண்ணீரில் நடந்து போகிறாரு, நீங்கள் அந்த மாதிரி இந்த பெரிய வித்தையெல்லாம் நீங்கள் பண்ணலாமே, உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒரு சிரிச்சுட்டே சொல்லுவார், ஏப்பா தண்ணீர் நடக்கிறதுக்கு இவ்வளோ நாள் தவம் பண்ணுமா, அதுக்கு ஒரு படகு போதுமே அப்படிம்பார். ஒரு படகு இருந்தால் போதும், படகு இல்லாட்டி ஒரு படகு ஓட்டுறவன்ட்டு போய் நீ வந்து காசு கொடுத்தா அந்த கரைக்கு கூப்பிட்டு போகிறது, இதுக்கு தண்ணி நடக்கிறதுக்காக 10 வருஷம் கண்ணை முடி தவம் பண்ணுமா, தேவையில்லையே அப்படிம்பார். அப்போ எதுக்கு என்ன பண்ணணும், பகுத்துணர்வுக்குரிய தன்மை உனக்கு வேண்டாமா என்று கேட்பார். ஆக அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஒரு சாதகன் என்று சொல்லுவார்கள், ரொம்ப பல வருஷங்கள் வந்து தன்னை உடலை வருத்தி, உள்ளத்தை வருத்தி, மனத்தை கட்டுப்படுத்தி, ஆழ்நிலை தியானம் செய்து, இறைவனை கண்டு, அப்படிப்பட்ட பயிற்சிகள் செய்யும்போது பல அற்புதமான ஆற்றல்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். இந்த மாதிரிலாம் தண்ணியில் நடக்கிறது, இல்லை ஒரு உயிர்ப்பிக்கிறது, இந்த மாதிரி நெருப்பை வந்து சாப்பிட்றது, இல்லை கையில் நெருப்பு, இந்த மாதிரி ஜி பூம்பா வித்தைகள்லாம் இயற்கையாகவே வரும். இது அந்த சாதகனுடைய முதல் படிக்கட்டு. இதை தெளிவாக சொல்கிறார், பார்த்துக்கோங்க. இந்த முதல் படிக்கட்டை தாண்டி அடுத்த படிக்கட்டுக்கு நீங்கள் போகும்போது தான் இறைவனை பற்றி உள்ளே உணரக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு ஏற்படும். ஆக இந்த அற்புதம் நிகழ்த்தி காட்டக்கூடிய என்பது நம்முடைய ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் ரியலைசேஷன். ஆனால் கிறிஸ்து மதத்தை பொறுத்தவரை தட் இஸ் அல்டிமேட் ஸ்டெப். ஒருத்தவர் அற்புதம் காமிச்சிட்டானா, ஆஹாஹா, அதே போல் பெருசு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் எது கிறிஸ்துவத்திலே ஒரு உச்சபட்ச நிலை என்று சொல்லப்படுகிறதோ அது முதல் படிக்கட்டு என்று சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆக இன்னும் முதல் படிக்கட்டுக்கே வந்து அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இது வரைக்கும் ஒரு 10,000 பேருக்கு மேலே புனிதர் என்ற பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புனிதர் என்றால் ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டணும். இதில் அந்த 10,000 பேருக்கு அப்புறம் வந்து ஒரு 2,000 பேருக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுத்து அவங்க வந்து திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அதுக்கான காரணம் ரொம்ப அபத்தமாக இருக்கும். அந்த 2,000 பேரும் பிறக்கவே இல்லை.
அப்போ இந்த உலகத்தில் பிறக்காத ஆளே வந்து பிறக்கதா கணக்கு காமிச்சு ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி அவர் புனிதம் பண்ணார் என்ற ஒரு ஸ்டோரி அடுத்த ஸ்டோரி பில்டப் பண்ணியிருக்காருன்னா எந்த அளவுக்கு பொய்யும் புகட்டும் புகட்டுறையும் இந்த கிறிஸ்துவத்தில் இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். இந்த தேவசகாயம் பிள்ளையை பொறுத்தவரை இவர்கள் எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா இப்படிப்பட்ட புனிதர் ஒருத்தர் உங்கள் நாட்டிலே பிறந்தார் என்று சொல்வதன் மூலமாக அந்த கம்யூனிட்டி மத்தியில் வந்து மதமாற்றத்தை ஈஸியாக செய்ய முடியும். அந்த நோக்கத்துக்காக இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் எல்லாம் இப்போ தெரசாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. எல்லாத்துக்கும் புனிதரப்பட்ட கொடுத்த நோக்கம் என்னென்னா அவர்கள் இருந்த பகுதியிலே அவர்கள் வேலை செய்த பகுதியிலே அல்லது அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய பகுதிகளிலே மதமாற்றத்தை இன்னும் அதிகமாக செயல்படுத்துவதற்காக இந்த புனிதர் என்ற பட்டம் அதற்காக ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி கொடுக்குறாங்க. கேரளாலையும் அந்த மாதிரி ஒரு அம்மையார் கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் நோக்கமே இதுதான். உண்மையிலே ஒரு புனிதராக தெரியாது நமக்கு, அல்லது மிராக்கிள் பண்ணாரான்னு தெரியாது. இல்லை அவங்க பேரில் 5 ரூபாய் நாணயம் கூட காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அச்சிடப்பட்டது. ஆமாம், காங்கிரஸ் வந்து ஆண்டனியோ மைனோவுடைய தலைவர் வந்து காங்கிரஸ் எதனா செய்யும் இல்லையா? ஆகவே அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லையே. இதை பற்றிய ஒரு கருத்தரங்கு எல்லா வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை வைத்து நாகர்கோயிலே வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் மற்றும் இதிகாச சங்கலன சமிதி, அதாவது ஆர்எஸ்எஸ் சார்பாக நம்முடைய வரலாற்றை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது. நம்ம நாட்டினுடைய 5000 ஆண்டுகால வரலாற்றை வெளிக்கொணரக்கூடிய ஒரு பெரிய முயற்சியில் அந்த இதிகாச சங்கலன சமிதி என்கின்ற வரலாற்று தொகுப்பு பேரவை நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இணைந்து ஒரு நாள் கருத்தரங்கு வரலாற்று ஆசிரியர்கள் பேரறிஞர்கள் மத்தியிலே அவர்களை வைத்து நடைபெற்றது நாகர்கோயிலில். நான் அதுக்கு போயிருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார்கள். அதே போல் ஒரு 4 பக்க பிரசுரம் வெளியிட்டிருந்தார்கள். அந்த 4 பக்க பிரசுரத்தில் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், அது சொன்னாவே போதும் உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவசகாயம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய இவர் வலங்கை செட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று ஒரு புத்தகத்திலே இருக்கிறது. இன்னொரு புத்தகத்திலே நாயர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கிறது. ரெண்டுமே கிறிஸ்தவ புத்தகங்கள் தான். அப்போ உண்மையிலே ஒரு நாயர் சமுதாயத்தை சேர்ந்தவரா இல்லை செட்டி சமுதாயத்தை சேர்ந்தவரா? முதல்ல ஒரு கேள்வி பாருங்கள். ரெண்டாவது அவருடைய பெயர் வந்து நீலகண்ட பிள்ளை சின்ன வயசில் என்று ஒரு புத்தகம் சொல்கிறது. இன்னொரு புத்தகம் என்ன சொல்கிறது என்றால் அந்த நாயர் சமுதாயத்தை பற்றிய ஒரு நாயர் சமுதாயத்தில் பிறந்தவர், 18ஆம் நூற்றாண்டில் சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டிலே நாயர் சமுதாயத்திலே நீலகண்டன் என்று பெயர் வைக்கக்கூடிய பழக்கம் யாருக்குமே இல்லை. ஒருத்தர் கூட அது மாதிரி பேர் வைத்ததே இல்லை. பேரே டூப்ளிகேட்டா? என்ன கேஸ்டில் பிறந்தாங்கிறது டூப்ளிகேட்டு, பேரும் பொய். அப்புறம் அவர் மேக்கோடு என்ற ஊரிலே பிறந்த பார்கவி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்கிறார்கள். அதிலே வந்து குழப்பம் இருக்கிறது. அதன் பிறகு அவர் வந்து சர்ச்சில் போய் களரிக்கல்வியும் வர்மக்கல்வியும் பயின்றார். இப்படி ஒரு குறிப்பு வந்து ஒரு இதில் இருக்கிறது, ஒரு சர்ச்சினுடைய ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிறது. ஆனால் எந்த சர்ச்சிலையும் அந்த 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் கலரியோ வர்மமோ இந்த பயிற்சிகளோ சொல்லித்தரப்படவில்லை என்று வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இப்போ தான் லேட்டஸ்டாக தான் வந்து சர்ச்சில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டூலாக அதே வைத்து கொண்டு இந்த முயற்சியை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் எந்த சர்ச்சிலையுமே வந்து கலரி சொல்லித்தரப்படவில்லை. இது வரலாற்று குறிப்பு. இதே போல் நிறைய இவர் வந்து இந்த தேவசகாயம் பிள்ளை வந்து 5 முறை துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று ஒரு கிறிஸ்துவ ஆவணம் குறிப்பிடுகிறது. இன்னொரு ஆவணம் சொல்லிக்கிறது அவர் வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லிக்கிறது. அப்போ எப்படியா செத்து போனார்? இப்படி பல பல குழப்பங்கள். இல்லை இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு குழப்பம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததாக சொல்லப்படும் நாள் வந்து ஜனவரி 14. ஜனவரி 14 தான் வந்து தமிழர்களுடைய பொங்கல் திருநாள் வந்து அப்போதான் அந்த கொண்டாட பொங்கல் பண்டிகை கொண்டாடுற சமயம். அந்த திருவிழாவை சீர்குலைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அதாவது அதிலே கூட ஒரு குழப்பம் இருக்கிறது. ஒரு புத்தகத்திலே கிறிஸ்தவர்களுடைய புத்தகத்திலே ஜனவரி 13ஆம் தேதி அவர் இறந்து போனதாக குறிப்பு சொல்லப்படுகிறது. இன்னொரு புத்தகத்திலே ஜனவரி 15ஆம் தேதி இறந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போது அவங்க சொல்லக்கூடிய தீசிஸ்னா ஜனவரி 14. ஒரே ஆள் எப்படியா 3 நாள் செத்து போவான்? 1 நாள் தான் செத்து போகணும். 13 செத்து போய் திருப்பி அதான் இயேசு கிறிஸ்து மாதிரி உயிர் தெரிந்து வந்தாருன்னு சொல்கிறாங்களே என்னவோ தெரியாது. 3 முறை செத்து போனாலும் ஒரே ஒரு ஆள் இவர் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் வரலாற்றிலே. இப்படி பல குழப்பங்கள். அதே போல் அந்த அவர் இருந்த அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த திருவிதாங்கூர் மன்னரை பாராட்டி அப்பிருந்த போப் ஃப்ரான்சிஸ் அவர் வந்து பாராட்டு பத்திரம் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப எல்லா கிறிஸ்துவ அங்கே உள்ள கிறிஸ்துவர்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நல்ல நல்லிணக்கமாக இருக்காங்க, ரொம்ப நல்லா உதவி பண்ணியிருக்கீங்க, அவர்களும் தங்கள் வழிபாட்டை மேற்கொள்வதற்கான எல்லா உதவிகளும் செய்கிறீர்கள் என்று போப் எழுதிய கடிதம் இருக்கிறது. ஆனால்
அந்த திருவிதாங்கூர் மன்னர் தான் இந்த அளவுக்கு செயலை செய்தார் என்று இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போ அந்த போப் பாராட்டியவர் எப்படி இந்த மாதிரி செய்திருப்பார், அப்போ அந்த போப்பை ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாரா? அப்போ பல கேள்வி, நான் ஒரு நாலு கேள்வி தான் கேட்குறேன். இப்படி இந்த தேவசகாயம் பிள்ளை என்பதை பற்றி இவங்க சொல்லக்கூடிய இந்த வரலாற்றிலே இத்தனை ஒரு குழப்பங்கள். அவருடைய மனைவி வந்து இறந்தாக ஒரு கல்லறை வச்சுருக்காங்க, அது மனைவி பற்றி ஒரு கல்லறை. சாதாரண பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டில் இருக்கக்கூடிய மொழிக்கும் ஒரு ஒரு மொழியினுடைய நடை இருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் ஒரு நடை இருக்கும், ராஜராஜ சோழன் கல்வெட்டு பார்த்தா ஒரு நடை இருக்கும். இப்போ உள்ள தமிழில் என்ன இருக்கோ அந்த தமிழ் வாசகத்தை எழுதி ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டு அந்த அம்மையாருடைய இதில் வச்சுருக்காங்க. அது பார்த்தோம்னா ஒரு 10 வருஷம் முன்னால் அந்த கல்வெட்டை வச்சுருக்காங்க, ஆனால் அது வந்து 18ஆம் நூற்றாண்டில் வைக்கப்பட்ட கல்வெட்டு என்று ஏமாற்றுகிறார்கள். இப்படி எல்லாமே ஏமாற்று வேலைதான். ஆகவே பித்தராட்டமே உன் பெயர் தான் கிறிஸ்துவமா என்று நம்ம கேட்கலாம். இந்த கிறிஸ்துவ மதம் உருவானதிலிருந்தே பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்து 400 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தாரா தெரியாது, அதற்கு 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பைபிள் உருவாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு புனிதமானவர் என்ற கருத்து 400 வருஷம் யாருக்குமே தெரியாது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக கான்ஸ்டன்டைன் என்பவர் இயேசு கிறிஸ்து ஒரு புனிதமானவர் என்ற ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு உருவாக்குகிறார். கிறிஸ்டியானிட்டி என்ற ரிலிஜன் அப்போ தான் கிரியேட் பண்ணப்படுகிறது. புத்தர் இருக்கும்போதே புத்த மதம் வந்துவிட்டது, மகாவீர் இருக்கும்போதே ஜெயின மதம் வந்துவிட்டது இல்லையா? அதே போல் சீக்கிய மதம், எல்லா மதங்களும் அந்த மதத்தினுடைய ஸ்தாபகர் யார் சொல்கிறோமோ அவர் இருக்கும்போதே வந்துவிட்டது, உயிரோடு இருக்கும்போது. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய ஜீசஸ் கிறிஸ்து இறந்து போன 400 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட, செயற்கையாக உருவாக்கப்பட்ட மதம் கிறிஸ்து மதம். ஆகவே அதனுடைய தோற்றமே பித்தலாட்டம். ஜீசஸ் எப்போ பிறந்தாரு யாருக்குமே தெரியாது. 25ஆன்னு சொன்னாங்க, அப்புறம் ஜனவரி 1 ஏன் புத்தாண்டாக கொண்டாடுறாங்க? 25ஆன்னு கொண்டாடணும். ஆகவே இதனுடைய இந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய ஒவ்வொரு வரலாற்றையும் நோண்டி பார்த்தால் எல்லாமே பொய் புரட்டு பித்தலாட்டம், அதில் இது ஒன்று தான். ஆகவே மீண்டும் மதமாற்றத்தை தூண்டுவதற்காக இப்படி புனிதர் பட்டம் கொடுத்து கொடுக்கப் போகிறார்கள். இதுவரைக்கும் கொடுத்த பல போலியான புனித பட்டங்களே இது ஒரு புனிதர் பட்டமாக வரப்போகிறது. அவருடைய மதமாற்ற செயலுக்கு ஊக்குவிப்பதற்காக இப்படி ஒரு புரட்டு நடக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தலைவர்களில் பல தலைவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசிட்டு வருது தொடர்ந்து வழக்கமாக இருக்குது. ஜெயராம் ரமேஷ், அதுவும் இந்துக்களுக்கு எதிராக குறிப்பாக பேசக்கூடியது. ஜெயராம் ரமேஷ் எடுத்துக்கொண்டோம்னா இந்தியாவில் வந்து கழிவறைகளை விட கோயில்கள் தான் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி பேசினவர் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக சர்ச்சையை கிளப்பியிருக்காரு சல்மான் குர்ஷித். அவர் வந்து சன்ரைஸ் ஓவர் அயோத்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் வந்து சாஃப்ரன் ஸ்கை அப்படின்னு ஒரு சாப்டர், சாப்டரில் இந்துத்துவ சித்தாந்தம் ISISக்கும் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய போக்ராம் அப்படின்ற ஒரு அந்த அமைப்புக்கு கம்பேர் பண்ணி அவர் அந்த சாப்டரில் எழுதியிருக்காரு. இது பல தரப்புக்கிட்டேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் கூட அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் பொத்தம் பொதுவாகலாம் நீங்கள் எழுதக்கூடாது, அது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே காங்கிரஸ் கட்சி ஒரு ஹிந்து டெரர் என்ற வார்த்தையை ஏற்படுத்தி, இது ஹிந்து மதம் என்பதே ஒரு பயங்கரவாத தன்மையை தன்னுடைய அடிப்படையாக கொண்டது என்பதைப் போல ஒரு சித்தாந்தத்தை நிறுவுவதற்கான முயற்சி செய்தார்கள். அதற்காக ஜோடிக்கப்பட்ட பல வழக்குகள்லாம் நடந்தது. அப்போ இது குலாம் நபி ஆசாத் எங்கே போனார்? இப்போ அவர் பேசுகிறார். ஏனென்றால் இப்போ வந்து முஸ்லீம்கள் ஓட்டை கவருவதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அதே சமயத்திலே வந்து ஹிந்துக்கள் ஓட்டு வேணும், அதுக்காக இவங்களே இன்னொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் நாடகம் ஆடுவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா ஒருத்தர் மிரட்டுவார், ஒருத்தர் வந்து சாதாரணமாக பேசுவார் என்று சொல்வார்கள். ரெண்டு பேரும் என்ன ஒரே நோக்கத்தோடு தான் இருப்பான். அந்த எதிராளி வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி அவனை வந்து ஒரு ஏதாவது அவன்கிட்ட விஷயத்தை வாங்கணும். அதுக்காக ரெண்டு பேரும் ஒரே நோக்கம்தான், ஒருத்தர் ரஃப்பாக பேசுவார், ஒருத்தர் சாஃப்டாக பேசுவார். அதே போல தான் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருடைய நோக்கமே வந்து ஓட்டுகளை எடுப்பது, அவ்வளோதான். ஆக இல்லாத ஹிந்து டெரரை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து தோற்று போனது காங்கிரஸ். இப்போ இந்த SIT ப்ரோ பற்றி அவர் பேசுகிறாங்க, அந்த கோத்ரா வயலன்ஸ் பற்றி. SIT ப்ரோ இவர்கள் தான் ஏற்படுத்தியது, இவர்கள் ஆட்சி காலத்தில் SIT ப்ரோப் நடந்தது இல்லையா? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு டீம், அந்த குழு அதை விசாரணை மேற்கொண்டது. அந்த விசாரணை முடிந்ததும் காங்கிரஸ் ஆட்சியில் தான் அந்த SIT ப்ரோபுடைய விசாரணை, இட்ஸ் மானிட்டர்டு பை த கோர்ட். அந்த தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பையும் கோர்ட் வெரிஃபை பண்ணி சரி என்று சொன்னது. இப்போது இத்தனையும் நடந்து முடிந்த பிறகு திருப்பி இதை பிரச்சனை கிளப்புறாங்க.
இந்த கோத்ரா வயலன்ஸ் பற்றி எல்லாம் பேசக்கூடியவர்கள் எல்லாமே கோத்ரா வயலன்ஸ் எப்படி வந்தது என்று யாரை பேசினாங்களா? அதுக்கான ஆரம்ப காரணம் என்ன? கோத்ராவிலே அயோத்தியிலிருந்து வந்த கரசர்கள் வந்த அந்த ரயில் வண்டி கோத்ரா என்ற ஸ்டேஷனை தாண்டி முடித்த உடனேயே அந்த வண்டி தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த கரசேவர்கள் மட்டும் இருந்த அந்த பெட்டி மட்டுமே பூட்டப்பட்டு வெளிப்புக்கம் லாக் செய்யப்பட்டு அந்த சம்பவம் நடந்தபோது அதில் எல்லாமே உயிரோடு இருந்து கொல்லப்பட்டு விட்டார்கள். ரெண்டு மூணு பேர் உயிரோடு பயிற்சி அதிசயமாக பயிற்சி வந்துட்டாங்க. அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த வாக்குமூலம் கோர்ட் ரிஜிஸ்டரில் பதிவாயிருக்கு. ஏதாவது ஒரு பத்திரிகை வந்திருக்கா பாருங்கள். ஏதோ சில பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகளில் வந்திருந்தது. காயத்ரி பஞ்சால் என்ற ஒரு பெண், 16 வயசு பெண், அவங்க கொடுத்த வாக்குமூலம் டீட்டெயிலாக பதிவாயிருக்கு, சொல்லியிருக்காங்க. இவங்க வராங்க, அந்த கோத்ரா ஸ்டேஷன் தாண்டி முடிச்சோடனே ஒரு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து ரயிலை சூழ்ந்து கொண்டு நிறுத்திட்டாங்க. அந்த 2000 பேர் யாருன்னு பார்த்தோம்னா எல்லா முஸ்லீம்கள். அதில் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க, விடலை பசங்க இருக்காங்க, 8 வயசு 10 வயசு பசங்க இருக்காங்க. எல்லார் கையிலுமே ஒன்றா இதாக ஒரு ஆயுதம் இருக்கிறது, கத்தி இருக்கிறது, வாள் இருக்கிறது, கல் இருக்கிறது, குறைஞ்சபட்சம் ஒரு கல்லாது இருக்குது, கட்டை மரக்கட்டை இருக்கிறது, பெட்ரோல் பாம் இருக்கிறது, எல்லார் கையிலுமே 100,000 பெட்ரோல் பாம் இருக்கிறது, குப்பியில் அடைக்கப்பட்ட பெட்ரோல். எப்படி அந்த இடத்துக்கு வந்தது? அப்போ இட்ஸ் எ ப்ரீ பிளான்டு. அந்த சமயத்தில் அந்த இடத்துலேயே பக்கத்தில் வந்து மசூதியிலேருந்து அந்த ஆசான் தொழக்கூடிய அந்த ஸ்பீக்கர் வழியாக அந்த வார்த்தைகளை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னாங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. வெட்டுங்கள், கொள்ளுங்கள், காஃபிர்கள் ரத்த ஆறு ஓடட்ட முடியும் அந்த மசூதியில் சொல்கிறான். அதையெல்லாம் இந்த அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 16 வயசு பெண் அந்த வெறித்தனமாக தாக்கியிருக்காங்க. இவங்க கண் முன்னாலேயே எல்லா கத்தியெல்லாம் எடுத்து வீசிடுறாங்க. உள்ள பயந்து போய் கத்துறாங்க. வெளியில் யாரும் வர முடியாது. எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்காங்க. உயிரோடு வந்து அங்கே கண் முன்னால் எல்லாத்தையும் எரித்து கொள்ளுகிறார்கள். என் கண் முன்னால் என்னுடைய அம்மா, அப்பா, அக்கா, தங்கை 4 பேர் உயிரோடு துடித்து கதறி சாகிறது தான் கண் முன்னால் பார்த்தேன்னு சொல்லி அவங்க கோர்ட்டு வாக்குமூலம் கொடுத்தாங்க. காயத்ரி பஞ்சால் என்ற அந்த 16 வயசு பெண். இது வாக்குமூலம் பதியப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் பெட்டியை எப்படியாவது எரித்து விட வேண்டும், ஏன்னா சாட்சி அதுதானே. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரயில் பெட்டியிருந்து வெளியிலேருந்து யாரும் பண்ணல, உள்ளேருந்து தான் வந்து யாரோ கேஸ் பற்ற வச்சாங்க, எரிஞ்சிருச்சு என்று காங்கிரஸ் தரப்பில் அப்போ ஒரு இவங்களே அஃபிடேவிட்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய கருத்து தரப்பை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான சாட்சி வந்து ரயில் பெட்டி தான். எப்படியா இது எரிச்சிடணும் சொல்லி முயற்சி பண்ணாங்க. லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டராக இருந்தால் நினைக்கிறேன் அந்த சமயத்தில். ஆனால் கடும் முயற்சி பிறகு தான் அந்த அடையாளமே வந்து மீட்கப்பட்டது. ஏன்னா தடயம் அது ஒன்று தான், அதை அழிப்பதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க பாருங்கள். ஆகவே இப்படி கொடூரமாக ஒரு 50க்கு மேற்பட்ட ஹிந்துக்களை பிளான் பண்ணி திட்டமிட்டு உயிரோடு துடிக்க துடிக்க நெருப்பிலே சாக வைத்தது அந்த திட்டமிட்ட பயங்கரவாத கும்பல். அதுக்கு பதிலாக அவன் திருப்பி அடித்தானே தப்பா? எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம்! யோசனை பண்ணி பாருங்கள். செய்தது யாரு? தூண்டி விட்டது யாரு? ஆகவே அவனுக்கு என்ன வழி வர வேண்டும் என்பதை அந்த மக்கள் புரிந்து அதற்கான அந்த வழியை ஏற்படுத்தினார்கள். அதுதான் கோத்ரா வயலன்ஸ். எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ரயில் எரிப்பு சம்பவம் என்பது யாருமே அதை பற்றி சொல்லலை. அதில் எத்தனை பேர் கதறி இருப்பாங்க, அந்த ஃபோட்டோ யாரும் போடல. ஆனால் அதற்கு பிறகு நடந்த சம்பவத்தில் யாரோ ஒரு முஸ்லீம் கையெடுத்து கும்பிடும் அந்த பேக்கரி வழக்கில், அந்த ஃபோட்டோ மட்டும் ஹிந்து பத்திரிகை எல்லா பத்திரிகைகளும் அதில் போட்டு உலக முழுக்க பிரபலப்படுத்தினார்கள். இந்த கலவரத்தை தூண்டியது யார்? அங்கிருந்து அந்த முஸ்லீம், அதுவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆகவே ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கோத்ரா ரயில் எரிப்பு நடந்த நாள் நாடு முழுக்க அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அந்த நாள் அன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி பயங்கரவாதம் முறையிலே கிளியர் பண்ண வேண்டும், அதை பற்றி எல்லாம் பேசணும். இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தூண்டக்கூடியவர்கள் யார், இதை பற்றி எல்லாம் பேசணும். எப்படி இஸ்லாமும் பயங்கரவாதமும் சேர்ந்து பின்னி பிணைந்து இருக்கிறது, இதை பற்றி பேசணும். ஆகவே கோத்ரா வயலன்ஸுக்கு முழுக்க முழுக்க காரணம் இஸ்லாமிய பயங்கரவாதம், அதுதான் இதை தூண்டிவிட்டது. தன்னை தற்காத்து கொள்வதற்காக இந்து சமுதாயம் ரிட்டாலியேட் பண்ணது. இயற்கையாக வருது, கொசு வந்து கடித்தா நான் டப்புன்னு மேலே அடிப்பேன். நான் தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், லைட் இல்லை, இருட்டாக இருக்குது, அப்போ கூட கொசு கடிச்சா கை தானாக போய் அடிக்குது இல்லையா? இட் இஸ் கால் அனிச்சை செயல் சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். தன்னை எரியாமல் எப்படி ஒரு மனிதன் வந்து தன்னை தற்காத்து கொள்ள ஒரு கொசு அடிக்கிறானோ, அதே போல் தன்னை தற்காத்து கொள்ள இம்மிடியட்டாக ஒரு சொசைட்டி வந்து ரியாக்ட் பண்ணும், அதுதான் கோத்ரா வயலன்ஸ். முதன்மை தாக்குதலை ஏற்படுத்தியாது இஸ்லாமியர்கள், வினை விதைத்தவன்
வினை அறுப்பான். ஆக என்ன விதையை விதைத்தானோ அதை அவங்க அறுத்தார்கள். அது இதை வந்து இதை வைத்து ஹிந்து டெரர் என்று உலகம் முழுக்க இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், காங்கிரஸ் கட்சி. ஆகவே ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. இது மட்டும் அல்ல, நாடு முழுக்க இதை மையமாக வைத்து ஹிந்து முஸ்லீம் மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்று பெரிய முயற்சியும் செய்தது, சர்வதேச அளவில் ஹிந்து மதத்தை சிறுமைப்படுத்தியது காங்கிரஸ். ஆகவே காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ததுக்காகவே காங்கிரஸ் வந்து தடை செய்யப்பட வேண்டும். அந்தளவுக்கு மோசமான செயலை செய்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் இப்போ என்ன காரணம்னா, திரும்ப இப்போ ஏன் இப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னணியில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடியது யூபி எலெக்ஷன். அமித்ஷா அவர்கள் சொன்னது சரிதான், தப்பே கிடையாது. யூபி எலெக்ஷன் இஸ் த ஆசிட் டெஸ்ட் டு த நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன். இதில் எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அந்த கட்சி தான் அடுத்து ஆட்சி அமைக்கும். எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். ஆகவே எப்பாடுபட்டாவது யூபி எலெக்ஷனில் மீண்டும் யோகிஜி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னால் நடந்த ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்க என்றால் எல்லாம் டார்கெட்டட் டுவோர்ட்ஸ் யூபி எலெக்ஷன். இன்னும் பல ட்ராமா நடக்கும், பல புக்கு ரிலீஸ் ஆகும், இன்னும் பல ஸ்டேட்மெண்ட் வரும், எல்லாமே வரப்போகுது, நிறையா வரும். இத்தனையும் மீறி யோகி அவர்கள் ஜெயிக்கப் போகிறார்கள். இத்தனையும் மீறி மீண்டும் மோடி அவர்கள் அடுத்த முறை பிரதமராக வரப்போகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய நாட்டினுடைய அந்த மோட்டோ என்று சொல்கிறோம் இல்லையா, சத்தியமேவ ஜெயித்து வாய்மையே வெல்லும், தர்மம் ஜெயிக்கும். யார் தர்மத்துக்காக போராடுகிறார்களோ பாடுபடுகிறார்களோ அவர்கள் மீண்டும் ஜெயித்து ஆட்சி கட்டில் அமர்வார்கள். இவருடைய காங்கிரஸுடைய நரித்தந்திரம் பலிக்காது என்பதை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த சீன தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி பல நாடுகள் ஆராய்ச்சி செஞ்சு அந்த செய்தியெல்லாம் பார்த்தோம், முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு 77.8% எஃபிகசி ரேட் இருக்கக்கூடிய தடுப்பூசி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கோவாக்சின் தடுப்பூசி வந்து பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் தான் அந்த தடுப்பூசியை வடிவமைச்சது. அது வந்து பல நாடுகள் வந்து இமீடியட்டாக ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு ஜிம்பாவே, ஈரான் போன்ற நாடுகள்லாம் உடனடியாக அதை வந்து அங்கே வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் உலக சுகாதாரத்துறை வந்து அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை, தாமதப்படுத்திகிட்டே வந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் இதோடய எஃபிகசி ரேட்டு, இது எப்படி இது போட்டால் இது நடக்குமா, இந்த சீன தொற்று போகுமாலாம் பல கேள்விகள்லாம் எழுப்பினாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் எழுப்பினதுனாலையும் முக்கியமாக சொல்லணும்னா, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த கோவாக்சின் தடுப்பூசி தான் தேர்ந்தெடுத்து அவர் செலுத்தி கொண்டார். அதனால் இது வந்து மோடி தடுப்பூசி, பாஜக தடுப்பூசி அப்படிலாம் பல அரசியல் கட்சிகள் இந்த பொய் பிரச்சாரம் செஞ்சதுனால தான் எங்களுக்கு வந்து இந்த உலக சுகாதாரத்துறையோட அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி பாரத் பயோடெக்கோடைய தலைவர் ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியை நான் பார்த்தேன், அதன் பிறகு ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க, அதையும் பார்த்தேன், சின்ன ஷார்ட் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டு மீடியாக்களில் என்னென்ன செய்திகள் வந்தது அதை பற்றி வேகமாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 நிமிஷம் வீடியோ. ஆக எந்த அளவுக்கு பொய் சொல்லி நம்முடைய நாட்டினுடைய தயாரிப்பை வந்து இவர்கள் கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்க என்றால் இந்த கோவிட் வந்த பிறகு அது பல்வேறு உருமாற்றம் அடைகிறது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த நாட்டினுடைய சூழ்நிலை, அந்த நாட்டினுடைய ஜீன், அந்த நாட்டினுடைய தட்பவெப்பம், அந்த மக்களோட உணவு பழக்கம், இப்படி எல்லாத்துக்கும் ஏற்றபடி அங்கே போய் உள்ள மாற்றம் அடையும். அது ஏதோ டெல்டா வேரியன்ட் என்னமோ வேறு பேர் கொடுத்தார்கள். இப்படி உருமாறிய வைரஸ் இப்போ நான் வந்து இப்போ ஃபைசர் வந்து ஒரு கோவாக்சின் தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிக்கிறார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சவங்க அந்த போட்ட ஃபைசர் ஊசி அதன் பிறகு உருமாறிய வைரஸ் மேலே அது எந்த எஃபெக்டும் இல்லை. இதே போல் சீன தடுப்பூசியும் சரி, இந்த வைரஸ் நீங்கள் உள்ளே போன பிறகு அது உருமாறுவதை யாரும் தடுக்க முடியாது. அந்த உருமாற்றத்தையே வந்து எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி அந்த வேக்சினுடைய கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேக்சினாக இருக்கணும். இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, நம்ம நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த கோவாக்சின் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வேரியன்ட்ஸை வந்து தடுத்திருக்கிறது. இட்ஸ் கிளினிக்கலி டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு ஃபேக்ட், டேட்டா நான் சொல்கிறது எல்லாமே. இப்படிப்பட்ட டேட்டாவை வந்து கோவாக்சின் வந்து WHO கொடுத்துருக்காங்க. இதே போல் எல்லா இந்த சீன தடுப்பூசியும் கொடுத்துருக்கான், ஃபைசர் கொடுத்துருக்கான், மாடர்னா எல்லாருமே கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்குமே 2-3 வாரங்களுக்குள்ளாக இவங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதம் டிலே பண்ணியிருக்காங்க இந்த கோவாக்சினுக்கு. டிலே பண்ணுறதுக்கு கொடுத்துக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா?
அதான் அவர் வருத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த கோவேக்சின் பற்றி உங்கள் நாட்டு ஊடகங்களிலே வந்த தவறான செய்திகள்லாம் டிலே பண்ணியிருக்கோம். இவர் கேள்வி கேட்குறாரு, ஒரு சயின்டிஸ்டாக இருந்தால் தானே சயின்டிஸ்ட் வந்து லேபரேட்டரி இருக்கக்கூடிய டேட்டா ரிப்போர்ட்டை நம்பணுமா, இல்லை ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்தியை நம்பணுமா? அப்போ நீங்கள் சயின்டிஸ்டாக இல்லை மீடியா நடத்துறீங்களா, WHO இல்லை மீடியா பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி நடத்துகிறீங்களா என்றே கேள்வி கேட்டிருக்கார். வேதனைக்குரிய விஷயம் அது. ஆகவே WHO என்பது உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இல்லையா, அந்த பெயரே கிடையாது. இட்ஸ் எ கம்யூனிஸ்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அல்லது சைனா வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். சைனாவுடைய பாதுகாக்கக்கூடிய, சைனா நலன் விரும்பக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த WHO செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மாசூட்டிக்கல் லாபி, ஃபைசர் போன்ற பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவன கம்பெனிகள், அவர்களுடைய லாபியை தான் இவர்கள் பிரதிபலிக்கிறார்களே தவிர நம்ம நாட்டு கம்பெனி வந்து பேர் எடுத்தக்கூடாது என்பது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஃபைசர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு தடுப்பூசி போடுறவர்களுக்கும் திருப்பியும் மீண்டும் இந்த கோவிட் தொற்று வருகிறது என்று ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பூஸ்டர் பேக் ஒன்று போடுங்கள். உடனே அவங்க நாட்டு அந்த மெடிக்கல் கவுன்சில் சொல்கிறான், அப்போ 3-4 திருப்பி தேர்ட் அண்ட் ஃபோர்த் டோஸ் போட்டுக்கோங்க. அப்போ இதான் ஒரு ஃபைசர் கம்பெனி உங்களுடைய மருந்தினுடைய லட்சணமே இதுதான். இப்படிப்பட்ட மருந்துக்கு இவங்களை அங்கீகாரம் கொடுப்பார்கள். ஆனால் 500க்கும் மேற்பட்ட இந்த கோவிட் வேரியண்ட்டை தடுக்கக்கூடிய கிளினிக்கல் டேட்டாவை கொடுத்த பிறகு கூட இந்த கோவேக்சினுக்கான அங்கீகாரம் கொடுக்காமல் உங்கள் நாட்டு ஹிந்து பத்திரிகைகள் வந்திருக்கு, த ஒயர் பத்திரிகைகள் வந்திருக்கு, இந்த பத்திரிகை உங்களை பற்றி செய்தி வந்திருக்கு, நாங்கள் யோசிக்கிறோம் என்று சொன்னால் இவன் சயின்டிஸ்டா, டாக்டரா, இல்லை மீடியா கம்பெனி நடத்திட்டுருக்காங்க, மீடியா நியூஸ் அனாலிஸ்டா, இந்த கேள்வி அவர் கேட்டிருக்கிறார். ஆகவே WHO என்பது சைனா ஆப்ரேட்டட், சைனா குடுமி கையில் இருக்குது, சைனானால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. WHO மட்டும் இல்லை, இன்றைக்கு ஐநா அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய UN கவுன்சில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் முழுக்க முழுக்க இப்படி உண்மையிலே சர்வதேச அமைப்புகளாக இல்லாமல் அமெரிக்கா சைனா போல சில நாடுகளுடைய விருப்பத்திற்கேற்று தாளம் ஆடக்கூடிய, டான்ஸ் ஆடக்கூடிய, தாளம் போடக்கூடிய அமைப்புகளாகத்தான் எல்லாமே இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆகவே இந்த இன்டர்நேஷ்னல் லாபி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபார்மாசூட்டிக்கல் லாபி. ஒரு காலம் இந்த மாதிரி ஒரு லாபி இவங்க ஏற்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆயிருக்குன்னா, இன்றைக்கு நம்பர் 1 வேக்சினாக கோவேக்சின் வந்திருக்கும் உலகத்திலேயே. ஏன்னா அந்த எஃபிகசி அதான் நம்பர் 1. அதே போல் நம்மள தான் ரேட்டு இருக்கிறதுலே சீப்பஸ்ட் நம்ம தான், மற்ற நாள் கொடுக்குற அந்த ரேட்டு கூட, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கூட, லாப நோக்கு இல்லாமல் நம்ம கொடுத்துருவோம், அப்படியே அந்த காஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அப்போ உலகம் முழுக்க நம்ம வந்து நம்ம ஃபார்மாசூட்டிக்கலில் ஒரு பெரிய ராஜாவாக வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை தட்டி பறித்தது யாருன்னா, WHO மட்டும் இல்லை, அந்த அதுக்கு பின்னாலும் தடுத்த சீனா நாடு மட்டும் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இங்கே இருக்கக்கூடிய மீடியா, இங்கே இருக்கக்கூடிய DMK, இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்த்தார்கள். இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியலை, நம்ம நாடு வந்து முன்னேறக்கூடாது, நம்ம நாட்டுடைய வேக்சின் பெயர் எடுக்கக்கூடாது என்பதற்காக சைனா வந்து ஆசைப்படலாம், அமெரிக்கா கூட ஆசைப்படலாம், ஃபைசர் கம்பெனி ஆசைப்படலாம். ஆனால் இந்த நாட்டினுடைய உப்பை தின்று இங்கே வாழக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இதே போல் நினைச்சிருக்காங்க என்றால் இவர் தேச துறை இல்லாமல் வேறு யார்? ஆக இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சிகள் யாரெல்லாம் கோவேக்சின் எதிர்த்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேச துரோக செயலை செய்திருக்கிறார்கள், உள்நாட்டு தயாரிப்பு எதிர்க்கும் என்ற பெயரில். இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ இதே போல் பல பேண்டமிக் வந்தது, எப்படி எதிர்கொண்டார்கள்? எல்லா வெளிநாட்டுக்கிட்ட போய் ஐயோ சாமி எங்களுக்கு இது கொடுங்க, தடுப்பூசி கொடுங்க, காப்பாற்றுங்க என்று காலில் விழாத குறையாக கெஞ்சி அவன் பிச்சை போகிறதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் முதல் முறையாக உள்நாட்டிலே அவர் தயாரிப்பு வந்தபோது பாராட்டி இருக்கணும் இல்லையா? அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலம் இந்த 70 ஆண்டுகளில் செய்யாத ஒரு பெரிய சாதனையை நம்முடைய அரசாங்கம் செய்திருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு எப்படிப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படியாவது இந்த திக்விஜய்ன்னு சொல்கிறார், இந்த கோவேக்சின் வந்து நாங்கள் வந்து எங்கள் நாட்டில், எங்கள் மாநிலத்தில் நாங்கள் போட விடமாட்டோம், அறிக்கை விடுறாரோ. இங்கே நம்ம திமுக பண்ணாத அட்டுணி இல்லையா, இந்த இது மேலே நம்பகத்தன்மை இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்துடும், திமுக கட்சி சொல்லலையா? ஆக எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த குரலில் இதை பற்றி ஒரு துஷ்பிரச்சாரம் செய்தார்கள். அப்போ இவங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கா, அப்புறம் வேக்சினே இங்கே யாரும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி, டிமாண்ட் இவங்களே ஏற்படுத்தி, அப்புறம் வேக்சின் எங்கே, சித்தார்த்த கேள்வி, அது ஒரு மீம்ஸாக போடுவாங்க. எல்லாம் காசு வாங்கின பையனங்க எல்லாருமே, ஒவ்வொருத்தரும் அவங்க லெவலுக்கு ஏற்றபடி காசு வாங்கியிருப்பாங்க போல் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியிலும் வாங்கியிருப்பான்,
சீனாட்டிருந்து எல்லாம் காசு வாங்கியிருக்காங்க. ஆக நாட்டுடைய பெயரை சீர்குலைப்பதற்காக செயல்பட்ட அத்தனை பேருக்கும் இதில் பங்கிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும். இப்படி சரியான நேரத்தில் உற்பத்தி செய்ய முடியாமல் முட்டுக்கட்டை அமெரிக்காவிலேருந்தே அவங்க வந்து அந்த மூலப்பொருள் கொடுக்க முடியான்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லா முட்டுக்கட்டைக்கும் பின்னால் பார்த்தா இந்த காங்கிரஸ் எல்லாம் மீடியாக்கள்லாம் சேர்ந்து இருந்தது. இதனால் சரியான நேரத்தில் உற்பத்தி செய்ய முடியாமல் இந்த இந்த வேக்சின் வந்து எத்தனை பேருக்கு போய் சேர முடியாமல் எத்தனை பேர் இறந்து போனாங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா எத்தனை உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம், யோசனை போய் பாருங்கள். ஆகவே இப்படி பல லட்சக்கணக்கான பேர் உயிரிழப்புக்கு காரணமானதும் இந்த காங்கிரஸ் கட்சி. அதுக்கு காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்கணும். ஆகவே எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சதியை செய்திருக்கிறார்கள், அரசியல் என்ற பெயரை விளையாடி இருக்கிறார்கள் என்று வேதனையாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இத்தனை தடைகளையும் மீறி இன்றைக்கு 100 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு நாம் வந்து கிட்டத்தட்ட 120 கோடி தாண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. அத்தனை பேர் மக்களையும் தாண்டி ஒவ்வொரு கிராம தொலைவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கோவேக்சின் இலவசமாக போடப்பட்டிருக்கிறது. கோவிட் தடுப்பூசி, கோவிஷீல்டும் கோவேக்சினும். இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, கோவேக்சின் எதிர்ப்பார்கள், கோவிஷீல்டு எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்த ப்ராடக்ட். அந்தளவுக்கு ஒரு வெளிநாட்டு அடிவருடிகள் காங்கிரஸ் என்பதே வந்து வெள்ளக்கார ஆரம்பித்த ஒரு கட்சி. அவன் விட்டு போன பிறகு அவனுக்கு ஜால்ரா போடக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் இன்றைக்கும் இருக்கிறது. ஆக இதையும் இத்தனை மீறி சாதனை புரிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. பல நாடுகள் இன்றைக்கு வந்து உலகத்திலே வேக்சின் கேட்கக்கூடிய நாடுகளுக்கு நாம் வேக்சின் கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழில் வந்து ஒரு செய்யுள் ஒன்று உண்டு, மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் அவமதிப்பும் கொள்ளார் செவி அருமையும் பாரார் கர்மமே கண்ணாயினார் என்று சொல்வார். எப்படிப்பட்ட ஒரு சிரமம் வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு தடை வந்தாலும் சரி, அத்தனையும் மீறி சாதித்து காட்டியிருக்கிறது கோவேக்சின். அந்த செயலுக்கு ஏற்றபடி அப்படியே செஞ்சுருக்காங்க. அதுக்கு பின்னணியில் இருந்து எல்லா உதவிகளும் செய்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி. ஆகவே உண்மையை ஜெயித்திருக்கிறது. நம்ம நாட்டினுடைய பெருமை உலக அரங்கிலேயே கோவேக்சின் மூலமாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு ஸ்பெஷல் சல்யூட், ஒரு கிராண்ட் சல்யூட் கொடுப்போம். வந்தே மாதிரும். நன்றி திரு ராம வெங்கடாத்ரி அவர்கள் இன்று வந்து கருத்து கூறியமைக்கு நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.